வெல்கம் டு தமிழ்கேட் சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டர்ன்ஸ் ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லீனியர் அண்டு சர்க்குலர் பேட்டர்ன் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஸோ லீனியர் அப்படின்னா என்னென்னா எக்ஸ் ஒய் டைரக்ஷனில் ட்ரா பண்ணுறது. சர்க்குலர்னா 360 டிகிரியில் எத்தனை டிகிரி வரைக்கும் உங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லீனியர் பேட்டர்ன். ஸோ லீனியர் பேட்டர்னுக்கு ஃபஸ்ட்டு எதனா ஒரு ஸ்கெட்ச் வேணும். நான் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன் இன் எம்எம்ல. ஓகே, 100 by 200 என்டர். தென் சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் ஆர் எனி ப்ரொஃபைல்ஸ் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கங்க. நான் இங்கே இருக்கிற இந்த 6-8 எக்ஸ்டகன் ட்ராப் பண்ணிக்கிறேன். வித் டைமென்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த டயாமீட்டர் எவ்வளோ அப்படின்னா ஜஸ்ட்டு நான் ஒரு 12 கொடுத்துக்கிறேன். தென் இதோட பொசிஷன், ஸோ எக்ஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஒய்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத நான் ஃபிக் பண்ண போகிறேன். 20 by 20 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய ப்ரொஃபைல்ஸ் எனக்கு இந்த ரெக்டாங்கிள்குள்ளே எனக்கு அரேஞ்ச் ஆகணும். ஸோ ஈக்குவல் கேப், அதாவது அந்த 20 by 20 எனக்கு ஒவ்வொரு கேப்பும் எனக்கு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தரப்போகிறேன். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் பேட்டர்ன். ஸோ லீனியர் பேட்டர்ன் அப்படின்னா எக்ஸ் ஒய் டைரக்ஷனில் மட்டும்தான் பேட்டர்ன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். தென் இங்கே போயிட்டு என்டிட்டீஸ் அப்படின்னு இருக்கும், என்டிட்டீஸ் டு பேட்டர்ன். ஸோ என்டிட்டீஸ் டு பேட்டர்ன் வந்து என்னுடைய அந்த எக்ஸ்டகன். ஸோ எல்லா லைன்ஸையும் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது எக்ஸ் டைரக்ஷன் இது தான், இது ஒய் டைரக்ஷன், மேலே இருக்குது ஒய் டைரக்ஷன். ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் அது எத்தனை காம்போனன்ட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. ஸோ எத்தனை வேணுமோ அதை இங்கே செலக்ட் பண்ணுங்கள். 7 கொடுத்துருக்கேன். இன்பிட்வீன் கேப், ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் இன்பிட்வீன் கேப் என்ன அப்படின்னா 20. ஸோ இந்த பாயிண்டில், அதாவது இதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 20 அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ எத்தனை காம்போனன்ட் வேணும், எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் போதும். தென் ஒய் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன்றது மேலே. ஸோ ஒய் டைரக்ஷனில் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்பிட்வீன் கேப் அதையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸஸாக வெளியே போயிருக்கு. ஸோ ரெண்டு காம்போனன்ட் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ ப்ராப்பராக உள்ளேயே இன்னர்லேயே எனக்கு அசம்பிள் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இது தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைன்ஸ் ஒன்று இருக்குது. ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, எல்லாமே ஒரே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பேட்டர்ன் ஆயிருக்கு. ஜஸ்ட் கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். ஸோ அகைன் இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன், லீனியர் பேட்டர்ன். லீனியர் பேட்டர்னில் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். ஸோ ஆங்கிள்னா என்னென்னா ஒரு பேரலோகிராம் பார்த்துருப்பீங்கள. ஸோ அது மாதிரி நம்ம இன்க்ளைனை நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டன்ஸ், தென் டிஸ்டன்ஸை கொடுத்துக்கலாம். ஓகே, டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். தென் ஒய் டைரக்ஷன்லையும் அதே சேம், இன்ஸ்டன்ஸ் தென் டிஸ்டன்ஸ். இன்ஸ்டன்ஸை கம்மி பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போது ஒரு ஆங்கிளாக பேரலோகிராம் மாதிரி நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஒரு ஆங்கிள் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இன்க்ளைண்டாக எனக்கு அந்த ட்ராயிங் வந்து போயிட்டுருக்கு. தென் டைரக்ஷன் 2ல ஒரு ஆங்கிள் இருக்கும். ஸோ அதையும் நம்ம இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு அன்இவன் ஷேப் பேட்டர்ன்ஸ் கூட நம்ம பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அன்இவனாக நான் அந்த பேட்டர்ன்ஸை நான் பண்ணியிருக்கேன். பட் ஒவ்வொன்றுத்துக்கும் இன்பிட்வீன் கேப் என்ன அப்படின்னா 20. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ அப்படின்னா 20. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 20. ஸோ அதே தான் எல்லாத்துக்குமே, 20 mm வந்து கேப் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து லீனியர் பேட்டர்ன். தென் இதை டெலிட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சர்க்குலர் பேட்டர்ன். சர்க்குலர் பேட்டர்னுக்காக ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். அதை வந்து ரெஃபரன்ஸாக மாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதோட டைமென்ஷன்ஸை ஃபார்ம் பண்ணிக்கலாம். 150 என்டர். தென் இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே காட்டும். அந்த ப்ராப்பர்ட்டிஸில் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். தென் சின்னதாக ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன் இந்த பாயிண்ட்டில். தென் அதோட டயாமீட்டர் ஆர் ரேடியஸ், டயாமீட்டர் வந்து 20. ஓகே, ஸோ இதே 20 சர்க்கிள் வந்து எனக்கு இந்த இங்கே இருக்க ரெஃபரன்ஸ் சர்க்கிளில் ஃபுல்லாகவே ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா
சோ நம்ம பேட்டர்ன் ஆப்ஷன்ல போயிட்டு சர்க்குலர் பேட்டர்ன் அப்படின்ற ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. தென் என்டிட்டிஸ் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அந்த பாயிண்ட் வந்து ஆரிஜினாக எடுத்துக்கிச்சு 0,0. ஸோ அந்த 0,0 வேணாம், எக்ஸ்லேருந்து 10 mm அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எக்ஸ்லேருந்து 10 mm வந்து டிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க, அதோட சென்டர் ஆரிஜின். ஓகே, ஸோ ஒய்லேருந்து அதே மாதிரி 10 mm கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரிஜின் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேருந்து 10, ஒய்லேருந்து 10. ஸோ ஆரிஜின் சேஞ்ச் ஆனதுனால அந்த சர்க்குலர் ப்ரொஃபைல் வந்து எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, எப்பயுமே 0 ஆரிஜின் வச்சுக்கோங்க. இல்லை நான் டிஃபால்ட்டாக ஒரு ஆரிஜின் நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 0.1 அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஆரிஜின் வேணுமோ அந்த ஆரிஜினை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எதனா ஒரு பாயிண்ட் இருக்கணும், ஸோ அப்போ செலக்ட் பண்ண முடியும். தென் இன்ஸ்டன்ஸ், எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் ஸ்பேசிங்கை நான் எனேபிள் பண்ணதுனால உங்களுக்கு ஈக்குவலாக அதுவாக டிவைட் ஆகிட்டு இருக்கு. இல்லைனா நீங்கள் எத்தனை ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி, அதாவது ஆங்கிள் அப்படின்ற மாதிரி இங்கே பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈக்குவல் ஸ்பேசிங்கை டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. ஸோ எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணுமோ அதை கொடுத்துங்க. 15 இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, 175 ரேடியஸ், அதாவது நம்ம சர்க்கிளோட டயாமீட்டர் 150 கொடுத்துருந்தோம்ல, அது ரேடியஸ் தான் இங்கே காட்டிட்டுருக்கு. 270 ஆங்கிள், ஆங்கிள் 2 வந்து 270 இருக்கு. ஸோ டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 270 வச்சுக்கோங்க. எப்பயுமே நார்மலாக ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் வரையணும் அப்படின்னா இது மாதிரி தான் ஃபார்ம் பண்ணணும். இது வந்து 75. ஓகே, ஸோ எனக்கு இன்ஸ்டன்ஸ் வந்து அந்த சர்க்கிளும் செலக்ட் ஆனதுனால எனக்கு இப்படி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்க் இருக்கு பாருங்க, ஒரு ஆர்க் தான் எனக்கு வேணும். ஸோ ஈஸியாக எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க, ஆரிஜின் வந்து 75 இருக்கு, 0 தென் ஓகே. ஸோ இன்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க. தென் எக்ஸிஸ்ட் ஸ்கெட்ச், அதுக்கப்புறம் நம்ம பேட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பேட் ஆகும். ஸோ இதுதான் சர்க்குலர் பேட்டர்ன். ஸோ இது வந்து 3D எனக்கு சர்க்கிள் பேட்டர்ன் இருக்கும். ஸோ நம்ம இங்கேயும் பார்க்கலாம், 2D நீங்கள் பேட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்க ஆப்ஷன் லீனியர் அண்டு சர்க்குலர் பேட்டர்ன். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.